இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சொக்சோ சுய தொழில் பாதுகாப்பு திட்டம், பேருந்து ஓட்டுநர்கள் கட்டாய பதிவு. பேருந்து ஓட்டுநர்களை உட்படுத்திய 2021 திருத்தம் செய்யப்பட்ட சுய தொழில் செய்வோருக்கான சமூக பாதுகாப்பு விதிமுறைகளை சொக்சோ அமலுக்கு கொண்டு வரவுள்ளது. அதையடுத்து இந்நாட்டில் உள்ள அனைத்து பேருந்து ஓட்டுநர்களும் கட்டாயம் சொக்சோ சுய தொழில் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிந்து கொள்ள வேண்டும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் சி எம் சரவணன் வலியுறுத்தியிருக்கின்றார். அத்திட்டத்தில் தங்களை பதிந்து கொள்ள தவறும் பேருந்து ஓட்டுநர்கள் மீது 10,000 ரிங்கிட் வரையில் அபராதம் அல்லது அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை விதிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். நேற்று வரையில் சொக்சோ சுய தொழில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 81,331 பேர் பதிந்து கொண்டுள்ளனர். அவர்களில் 1,346 பேர் பேருந்து ஓட்டுநர்கள் ஆவர். இதுவரை அத்திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலையிட விபத்து அல்லது இறப்பு தொடர்பில் 23,50,000 ரிங்கிட் இழப்பீடு தரப்பட்டுள்ளதாக அமைச்சர் அறிக்கையின் வாயில் அறிவித்தார். அம்னோ பிளவுபடாமல் அதனை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அக்கட்சியின் உதவி தலைவரான இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். சவால் நிறைந்த இப்போதைய அரசியலை எதிர்நோக்குவதற்கு மலாய்க்காரர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டியது அவசியம் ஆகும் என பாதுகாப்புத்துறையின் முதன்மை அமைச்சருமான இஸ்மாயில் சப்ரி கூறினார். நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ 15வது பொதுத் தேர்தல் நடைபெறுவதற்கு நீண்ட நாள் இல்லை என்பதை மறுக்க முடியாது. அம்னோ பிளவுபடாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக கட்சியை வலுப்படுத்த வேண்டும். மலாய்க்காரர்களிடையே மற்றொரு பிளவு ஏற்பட்டால் 22 மாத கால பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சி போன்ற நிலைமைதான் மீண்டும் ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டினார். அம்னோவில் உட்கட்சி போராட்டம் மோசமடைந்து வரும் இவ்வேளையில் இஸ்மாயில் சப்ரியின் இந்த அறிக்கை வெளியிட்டுள்ளது. உபகார சம்பள திட்டத்தில் தமிழ் மொழித்துறைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஏன்? கல்வி அமைச்சு விளக்கம். கல்வித்துறைக்கான தமிழ் மொழி இளங்கலை பட்டப்படிப்பிற்கு இவ்வாண்டு உபகார சம்பளம் விடுபட்டதற்கான காரணம் குறித்து கல்வி அமைச்சு இன்று விளக்கம் அளித்தது. உள்நாட்டு பல்கலைக்கழகங்களில் உபகார சம்பளத்துடன் கல்வித்துறையில் இளங்கலை பட்டப்படிப்பில் தமிழ் மொழியை தேர்வு செய்தவர்கள் KPL திட்டத்தின் கீழ் இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழி போதிப்பதற்கான ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு வந்தனர். 2012 முதல் கல்வி அமைச்சின் ஏற்பாட்டிலான இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் பின்னர் இடைநிலை பள்ளிகளில் கல்வி சேவை அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு வந்தனர். ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் இடைநிலை பள்ளிகள் தேவைப்படும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் தான் உபகார சம்பளத்துடன் கல்வியியல் துறையில் இளங்கலை பட்டப்படிப்பு துறைக்கு கல்வி அமைச்சு வாய்ப்பு வழங்கி வந்தது. 2025 இடைநிலை பள்ளிகளில் நியமிக்கப்பட வேண்டிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை அடிப்படையிலேயே இவ்வாண்டு பொது பல்கலைக்கழகங்களில் கல்வியியல் துறையில் 28 துறைகளில் இளங்கலை பட்டப்படிப்புக்கான உபகார சம்பள வாய்ப்பு குறித்து இம்மாதம் 19 கல்வி அமைச்சு அறிவித்திருந்தது. இந்த திட்டத்தில் இவ்வாண்டு ஏன் தமிழ் பள்ளி இடம்பெறவில்லை என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். தற்பொழுது இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழியை போதிப்பதற்கு அதிகமான ஆசிரியர்கள் உள்ளனர். இதன் காரணமாக இவ்வாண்டு இந்த திட்டத்தில் தமிழ் மொழி கல்வி சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் விளக்கம் அளித்துள்ளது. தடுப்பூசி குறித்து பொய் தகவலை பரப்பினால் போலீஸ் நடவடிக்கை எடுக்கும். கோவிட் 19 தடுப்பூசி தொடர்பில் பொய்யான தகவலை பரப்பும் தனிநபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். குற்றவியல் சட்டத்தின் கீழும் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்க முடியும் என தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அக்ருசானி தெரிவித்தார். அதன் தொடர்பில் புகார் பெறப்பட்டால் அந்த சட்டங்களின் கீழ் போலீஸ் விசாரணை மேற்கொள்ளும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனைகளுமே வழங்க முடியும். எனவே மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்பகத்தன்மை அற்ற தகவலை ஒருவர் வெளியிட வேண்டாம் என அவர் அறிவுறுத்தினார். நேற்று நாட்டில் முன்களப் பணியாளர்களுடன் கோவிட் 19 தடுப்பூசி போடும் திட்டம் தொடங்கியது. இவ்வேளையில் தடுப்பூசி போட்டுக் கொள்வதை எதிர்க்கும் சில தரப்பினர் பல தவறான தகவல்களையும் அறிவியலுக்கு புறம்பான தகவலையும் வெளியிட்டு மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்திருப்பது தெரியவந்துள்ளது. வேலைக்கார பெண் மோசமாக சித்திரவதை, தம்பதியர் கைது. வெளிநாட்டு வேலைக்கார பெண்ணை மோசமாக தாக்கி காயப்படுத்தியதோடு அப்பெண் மீது சுடுநீர் ஊற்றி துன்புறுத்தியதன் தொடர்பில் ஒரு தம்பதியரை போலீசார் கைது செய்தனர். புக்கிட் மேதாஜாமில் உள்ள தங்களது வீட்டில் 50 வயதுடைய பெண்ணும்
அறுபது வயதுடைய அவரது கணவரும் அந்த வெளிநாட்டு வேலைக்கார பெண்ணை மிகவும் மோசமாக துன்புறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக தகவல் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து நேற்றிரவு 9:30 அளவில் புக்கிட் மேதாஜாமில் உள்ள ஒரு வீட்டில் அந்த தம்பதியர் கைது செய்யப்பட்டனர். 30 வயதுடைய அந்த வேலைக்கார பெண் மிகவும் பலவீனமான நிலையில் அவ்வீட்டின் அருகில் உள்ள தரையில் படுத்து கிடந்தார். அவரது முகத்தில் காயங்கள் இருந்தன. கைகளில் தீப்புண்களும் காணப்பட்டன. உடலில் பல இடங்களில் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டதற்கான அடையாளங்களும் இருந்ததாக மத்திய செபராங்பிரை மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷாபி சமாட் தெரிவித்தார். முதலாளியின் மனைவி தம்மை மிகவும் மோசமாக சித்திரவதை செய்துள்ளார் என அவ்வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட அந்த வேலைக்கார பெண் போலீசில் வாக்குமூலம் தெரிவித்தார். கடந்த 2 காலமாக வேலை செய்து வரும் தம்மை அந்த தம்பதியர் பலமுறை தாக்கியதோடு தமது முகத்திலும் சுடுநீர் ஊற்றியதாக அந்த பெண் கண்ணீர் மல்க தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பெண் செபரங்ஜயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செப்டம்பரில் பொது தேர்தல் நடத்த சாத்தியம் உள்ளது. கைரி நாட்டில் ஒரு பகுதி மக்களுக்கு கோவிட் 19 தடுப்பூசி போட்டப்பட்ட பின்னர் பொது தேர்தல் நடத்துவதற்கு சாத்தியம் இருப்பதாக தேசிய தடுப்பூசி திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சரான கைரி ஜமாலுடீன் தெரிவித்திருக்கிறார். சேனல் நியூஸ் ஏசியா ஊடகத்திற்கு வழங்கிய பேட்டியில் செப்டம்பரில் பொது தேர்தல் நடத்த முடியும் என கைரி குறிப்பிட்டிருக்கிறார். கோவிட் 19 தொற்று ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் நாட்டில் தேர்தல் நடத்த முடியும் என இதற்கு முன்பு பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ஆலோசனை இன்றி பேரரசர் நாடாளுமன்றம் கூட அழைக்கலாம். தெங்கு ரசாலிக் பிரதமரின் ஆலோசனை இன்றியே நாடாளுமன்றம் ஒன்று கூட பேரரசர் கேட்டுக்கொள்ள முடியும் என குவாமோசாங் நாடாளுமன்ற உறுப்பினர் தெங்கு ரசாலே ஹம்சா கூறியிருக்கின்றார். அவ்வாறு செய்வதற்கு அரசியல் அமைப்பின் கீழ் பேரரசருக்கு அதிகாரம் உண்டு. அதுவும் அவசர காலத்தில் பேரரசர் அவ்வாறு செயல்பட முடியும் என அவர் நிகிரிசெம்பிலான் மரப்பொருள் தயாரிப்பு தொழிற்சாலையில் 1432 பேருக்கு கோவிட் தொற்று. நிகிரிசெம்பிலானில் திடீரென நேற்று கோவிட் தொற்றுகள் அதிகரித்ததற்கு சுங்கை காடு தொழில்துறை மையம் காரணமாகும். அந்த தொற்று மையம் இந்த தொழில்துறை பகுதியில் செயல்படும் மரப்பொருள் தயாரிப்பு தொழிற்சாலையை உட்படுத்தியதாகும். நேற்று வரையில் அந்த தொற்று மையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1432 என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். மியான்மர் ராணுவத்தின் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் முடக்கம். மியான்மர் ராணுவம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் ராணுவம் பேஸ்புக்கின் விதிமுறைகளை தொடர்ந்து மீறி வந்திருக்கிறது. குறிப்பாக அதிகாரத்தை கைப்பற்றியதில் இருந்து ராணுவம் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டிருப்பதாக பேஸ்புக் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. மியான்மர் ராணுவத்துடன் தொடர்புடைய வர்த்தக நிறுவனங்கள் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களில் விளம்பரங்கள் செய்யவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சிலாங்கூர் வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவராக வி கோகிலவாணி தேர்வு. சிலாங்கூர் வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவராக வி கோகிலவாணி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிலாங்கூர் வழக்கறிஞர் மன்றத்தின் 56 வரலாற்றில் அதன் தலைவராக பெண் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். சிலாங்கூர் வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவர் தேர்தலில் அதன் நடப்பு தலைவராக இருந்த வி முரளி இம்முறை தலைவர் பதவிக்கு போட்டியிடவில்லை. நடப்பு செயலாளராக இருக்கும் கேப்ரியல் சுசேயன் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். சிலாங்கூர் வழக்கறிஞர் மன்றத்தில் நீண்ட காலம் நிர்வாக குழு உறுப்பினராக இருந்து வந்த கோகிலவாணி 135 வாக்குகள் பெரும்பான்மையில் கேப்ரியல் சுசேயனை வென்றார். மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் செயலாளரான ஏ ஜி காளிதாஸ் மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் சிலாங்கூர் மாநில பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கோவிட் தடுப்பூசி போட பிரதமருக்கு இருவேறு ஊசிகளா? சுகாதார அமைச்சு விளக்கம். நேற்று பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசினுக்கு கோவிட் 19 தடுப்பு மருந்து செலுத்தப்பட்ட போது அவருக்கு இரு வேறு நிற ஊசிகள் பயன்படுத்தப்பட்டது தொடர்பில் சுகாதார அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. ஊசியில் காணப்பட்ட இரு வேறு வர்ணங்கள் ஊசி முனையின் இரு வேறுபட்ட அளவை காட்டுவதாக சுகாதார அமைச்சின் வர்த்தக தொடர்பு பிரிவு தெரிவித்தது. போத்தலில் இருந்து உறிஞ்சி எடுக்கும் நடைமுறை சீராக இருக்க நீல வர்ண கொண்ட பெரிய ஊசி பயன்படுத்தப்படும். பின்னர் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற வர்ணத்தில் உள்ள சிறிய ஊசியை பயன்படுத்தி அவரது உடலில் தடுப்பு மருந்து செலுத்தப்படும். சிறிய ஊசி வலியையும் வீக்கத்தையும் குறைக்கும். எனினும் அந்த இரு ஊசியிலும் இருக்கும் கோவிட் தடுப்பு மருந்தின் எந்த மாறுபாடும் இருக்காது என சுகாதார அமைச்சின் வர்த்தக தொடர்பு பிரிவு தெளிவுபடுத்தியது.
சாலை குழி தொடர்பான 76% புகார்களுக்கு தீர்வு. சாலை குழி குறித்து புகார்களை கொடுப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட டிபிகேஎல் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் வாட்ஸ்அப் புகார் செயலியின் மூலமாக இதுவரை 1224 புகார்கள் பெறப்பட்டன. டிபிகேஎல் போத்தலைஸ் கம்ப்ளைண்ட் எனப்படும் வாட்ஸ்அப் செயலி கடந்த ஜனவரி 7ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த செயலியின் மூலமாக பெறப்பட்ட புகார்கள் 702 புகார்கள் சாலை பழுதுகளுடன் தொடர்பானதாகும். அதில் 532 புகார்கள், அதாவது 76% புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டு விட்டதாக டிபிகேஎல்லின் வடிகால் பொறியியல் துறையின் துணை இயக்குநர் அஸ்லீஷா அலி பாஷா தெரிவித்தார். கோவிட் தடுப்பூசி போட 6 லட்சத்திற்கும் அதிகமானோர் மைசெஜித்ராவில் பதிந்துள்ளனர். கோவிட் தடுப்பூசி பெற்றுக் கொள்வதற்காக மைசெஜித்ரா செயலியின் மூலமாக பதிந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 6,37,000 பேராகும். இவ்வேளையில் நாட்டில் மக்களுக்கு கோவிட் தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் நாடு முழுவதும் ஒரு சேர மேற்கொள்ளப்படவில்லை என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடின் தெளிவுபடுத்தினார். மாநில வாரியாக கட்டம் கட்டமாகவே அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன்படி முதலாவதாக சிலாங்கூர் மாநிலத்தில் அந்த நடவடிக்கை தொடங்கியுள்ளது. எஸ்பிஎம் வரலாறு பாட கேள்விகள் கசிந்ததாக கூறப்படுகிறது. எஸ்பிஎம் தேர்வின் வரலாறு பாடத்தின் 2ஆம் தாளுக்கான கேள்விகள் கசிந்ததாக கூறப்படுகிறது. நேற்று காலை மணி 10 மாணவர்கள் அந்த தேர்வு அமர்வதற்கு முன்பாக வாட்ஸ்அப் செயலியில் கேள்விகள் வெளியானதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. அதன் தொடர்பில் இதுவரை கல்வி அமைச்சு எந்த ஒரு பதில் அறிக்கையும் வெளியிடவில்லை. வீட்டு பணிப்பெண்ணை கொலை செய்ததாக சிங்கப்பூர் பெண் ஒப்புக்கொண்டார். சிங்கப்பூரில் வீட்டு பணிப்பெண்ணை பசியால் வாடவிட்டு அடித்து துன்புறுத்தி கொலை செய்ததாக 40 வயது காயத்ரி முருகையன் என்ற பெண் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சம்பந்தப்பட்ட வீட்டு பணிப்பெண் இறக்கும்போது அவளது உடல் எடை வெறும் 24 கிலோகிராமாக மட்டுமே இருந்தது. இவ்வேளையில் போலீஸ்காரராக இருக்கும் அந்த பெண்ணின் கணவர் மீதும் சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பள்ளிக்கு கொண்டுவரப்பட்ட தந்தையின் உடலை இறுதியாக பார்த்த மாணவர். பல சிக்கல்களுக்கு மத்தியில் மாணவர்கள் இவ்வாண்டு எஸ்பிஎம் தேர்வை எழுதி வரும் நிலையில் மாணவர் ஒருவர் அந்த தேர்வை மிக துயரத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளார். பேராக் குவாலா கங்சார் சிம்பாங் பெலுரு இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த மாணவர் முகமது ஹைகாலின் தந்தை தேர்வன்று காலமானார். தேர்வு அமர்வதற்கு முன்பாக பள்ளிக்கு வேனில் கொண்டுவரப்பட்ட தனது தந்தையின் உடலை இறுதியாக அந்த மாணவர் பார்த்து அழுத காட்சி பலரது மனதை கனமாக்கியது.